ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்எல்சி இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் என்ன, இதுக்கு என்ன பாசிட்டிவான நியூஸஸ் இருக்குது, இந்த ஸ்டாக்கை நாம் அக்யூமுலேட் பண்ணலாமா, அப்படி பண்ணுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போதும், இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாலோ, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றின வேறு ஏதாவது முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சது, இல்லை மேடம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பை மிஸ்டேக்காக சொல்கிறீங்க, இந்த ஸ்டாக்கில் வந்து இப்படி இல்லை, இது வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்எல்சி இந்தியா லிமிட்டெடை பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சுவலாக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன் லிக்னைட் மைனிங் அண்ட் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனி இந்தியாவில். இதை வந்து ஆக்சுவலாக ஒரு 62 இயர்ஸ்க்கு முன்னாடி எனர்ஜி செக்டாரில் இந்த நிறுவனம் இருக்குது. 1956 பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தற்சமயம் 0.55%, இன்றைக்கி காலையிலேருந்து 35.0 உயர்ந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தற்சமயம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை 64.50 ரூபாய். இதோட 52 வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிறுவனத்தோட 52 வீக் ஹை மார்ச் 2018 அன்னைக்கு 101.30 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 52 வீக் லோ வந்து 60 ரூபாய். இப்போ ஃபிப்ரவரி 2019 டேட் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட ஸ்கிரீனர் ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது 8,895 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. இதோட புக் வேல்யூ 100 ரூபாய். இதோட ஆர்ஓசி வந்து 13% மேலே இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓஇ 14% மேலே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 7.73% மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத்து 11.81% கிட்ட இருக்குது. ஸோ இதோட அனலைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, என்ஹெச்பிசி லிமிடெட், அதுக்கப்புறம் என்ன டோரன் பவர், அதுக்கப்புறம் வந்து என்டிபிசி. ஸோ இதெல்லாமே வந்து இதோட காம்படிட்டிவ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, சேல்ஸ் வந்து போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது, போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, அதர் இன்கம், இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிஷியேஷன், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, டேக்ஸு, நெட் ப்ராஃபிட் எல்லாமே ஓரளவுக்கு கிராஜுவலாக நீட்டாக இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். மார்ச் 2017 கம்பேர் பண்ணும்போது அதுதான் வந்து ஹையஸ்ட் லெவலில் ப்ராஃபிட் கொடுத்த இயர். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நிறுவனம் கிராஜுவலான இன்க்ரீஸான இன்கமும் கொடுத்துட்ருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மந்த் சார்ட்டில் வச்சு கொடுத்துருக்கேன். லைஃப் டைம் ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 2008 இந்த நிறுவனம் ஜனவரி மாதம் உச்சக்கட்ட ப்ரைஸான 277.95 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிறைய வாலட்டாலிட்டி இருக்கிற நிறுவனம், தொடர்ந்து இறக்கத்தையும் சந்திக்கலை, தொடர்ந்து ஏற்றத்தையும் சந்திக்கலை, கிராஜுவலாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து 91 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் கொடுத்து 172 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அகெயின் ஒரு இறக்கம் கொடுத்து 2014 55 அப்படிங்கிற லெவலில் இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீட் எழுந்து 2017 122 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு இறக்கத்தை சந்திச்சு தற்சமயம் இந்த பங்கோட விலை 64 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட்டு, அதுக்கப்புறம் போனஸ் ஸ்பிளிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்எல்சி இந்தியாவோட டிவிடெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தோன்னா டீட்டெயில்டாக நமக்கு தெரியும். என்எல்சி இந்தியாவோட டிவிடெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது.
ஓகே வந்துருச்சு. இப்போ இந்த நிறுவனம் டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1999 டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2000 50% டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டான டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2.7%, அதாவது ஒரு ஸ்டாக்குக்கு 27 பைசான்னு சொல்லிட்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனம், அதுவும் முக்கியமாக 2000 2 தடவை, 2001 2002 2003 2004 2005 3 தடவை கொடுத்துருக்காங்க. 2006 7 8 8 2 தடவை, 9 10 2 தடவை, 11 12 13 2 தடவை, 2014 2 தடவை, 2015 2 தடவை, 2016 3 தடவை, 2018 மார்ச் மாதம் 1 தடவை ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் 23 பைசா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் 7% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ், போனஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட போனஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் ஓகே, இங்கே போனஸ் பற்றி எதுவும் அப்டேட் பண்ணலை. ஸ்பிளிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பிளிட் எதுவும் அப்டேட் ஆகலை. ஸோ டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்தோட ஹிஸ்ட்ரி, மேனேஜ்மெண்ட்டு, நிறுவனத்தோட பேக்ரவுண்டு இதெல்லாம் நம்ம இந்த சைட்லேயே இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்எல்சி இந்தியா லிமிட்டடை பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா 1956 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றிருக்கு. அதே மாதிரி 1978 83, ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு வளர்ச்சியை அடைஞ்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ செக்டார் வைஸில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற நிறுவனங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்டிபிசி, அதுக்கப்புறம் பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு ரீசனபிளாக இருந்தாலும் இந்த நிறுவனத்தோட ஆர்ஓசிஇ ஆர்ஓ எல்லாமே வந்து ஒரு நல்ல பெஸ்ட். இருக்கிற எல்லா எனர்ஜி செக்டாரையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஆர்ஓசிஇல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றின பாசிட்டிவான நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ அந்த நியூஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த பங்கில் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக என்எல்சி நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 23,000 கோடியை வந்து முதலீடு செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க. இதன் மூலம் மின் உற்பத்தி திறன் அதிகரிப்பதோடு லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் மிஸ்டர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் 1956 ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது தான் என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ளதால் இந்நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த மின் உற்பத்தியில் 47%, அதாவது 1167 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்தின் மின் தேவைக்கு பயன்படுத்தப்படுது. தமிழக தேவை போக மீதமுள்ள மின் உற்பத்தியை அண்டை மாநிலங்களான புதுவை, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு அனுப்பப்படுது. தமிழ்நாட்டில் சென்னை கல்பாக்கம், ஸோ அணுமின் நிலையம், எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி இருந்தாலும் தமிழக மின் தேவையை பூர்த்தி செய்வதில் என்எல்சி தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பான நிர்வாக திறமை, உற்பத்தி திறன், லாபம் மற்றும் வரிக்கு பிந்தைய நிகர லாபம் ஆகியவற்றுக்காக மத்திய அரசின் நவரத்ன விருதை பெற்று இருந்தாலும் பிற மாநிலங்களில் உள்ள என்எல்சி நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்காக சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு தன் கைவசம் உள்ள என்எல்சியின் பங்குகளின் 10% பொது சந்தையில் விற்க முன்வந்தது. என்எல்சியின் பங்குகளை விற்கும் மத்திய அரசின் முடிவை மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசே அந்த பங்குகளை வாங்கி கொள்ளும் அப்படின்னு அறிவித்து அதையும் செஞ்சு காட்டினாங்க. அப்போது அவர் துணிச்சலாக வாங்கிய பங்குகள் தற்போது தமிழக அரசுக்கு கோடிக்கணக்கில் லாபத்தை அளித்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை சிறப்பு கொண்ட என்எல்சி நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க. இந்நிறுவனத்தின் விரிவாக்கத்திற்காக அடுத்த அடுத்த 5 வருஷத்தில் சுமார் 23,000 கோடியை வந்து முதலீடு செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மின் உற்பத்தி திறன் அதிகரிப்பதோடு லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் மிஸ்டர் பியூஷ் கோயல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தின் என்எல்சி நிறுவனம் மின் உற்பத்தியின் தங்க மகுடமாக கோல்டன் கிரவுன்
ஸோ இது வந்து ஒரு கோல்டன் க்ரௌனாக இருக்குது. கடந்த 2004 முதல் 2014 வரையில் வந்து என்எல்சி நிறுவனம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை. அதனால் என்எல்சி உற்பத்தி செய்ய மின்சாரத்தின் விலை 4.60 இருந்தது. அதுவே கடந்த 4 அபரிமித வளர்ச்சி பெற்று மின் உற்பத்தி திறன் 80% அதிகரித்தது. அதனால் என்எல்சியின் மின்சாரத்தை இப்போது 3.72 விற்பனை செய்ய முடிகிறது. மக்களுக்கும் குறைந்த விலையில மின்சாரத்தை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எல்சி நிறுவனத்தின் சிஎஸ்ஆரின் நிதியின் மூலம் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளையும் மேற்கொண்டு வருது. என்எல்சியின் மின் உற்பத்தி திறன் அதிகரிப்பதால் மேலும் அதிகரிக்க அடுத்த 5 23 கோடியை முதலீடு செய்ய என்எல்சி திட்டமிட்டிருக்கிறதாகவும், இதன் மூலம் மின் உற்பத்தி திறனை 2700 MW இருந்து 4768 MW அதிகரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே தமிழகத்தின் லட்சக்கணக்கான இளைஞருக்கு வேலைவாய்ப்பு அளித்திடவும் முடியும். என்எல்சி நிறுவனம் சென்னைக்கு நாள்தோறும் 45 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்து வருதுனும், அதனை 90 மில்லியன் லிட்டராக அதிகரிக்க முடிவு செய்கிறதாகவும் முடிவு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு 5 இந்த ஸ்டாக் இந்த நிறுவனத்தோட விரிவாக்கத்திற்கு 23,000 கோடியை வந்து முதலீடு செய்ய மத்திய அரசு வந்து முனைஞ்சிருக்கிறது. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ மற்றபடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல இருக்கிற நியூஸஸ் எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நாம் யோசிக்கலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரீனர் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கீழே இருக்கிற கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நிறுவனத்தை பற்றின உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்எல்சி இந்தியா லிமிட்டடை பற்றின பேசிக்கான ஃபண்டமெண்டல் நியூஸு, டெக்னிக்கலாக இது ட்ராவல் ஆகிட்டு வந்த ஹிஸ்ட்ரி, இந்த நிறுவனத்தை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள், இது எல்லாமே நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.